மெயின் பிரான்ச் பத்தின வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா, டீடைல் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியரா கிடைக்குமா சார்? சார் மெயின் பிரான்ச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஏன் உங்களுக்கு இப்போ மெயின் பிரான்ச்சுங்கிறது ஒவ்வொரு அதாவது ஸ்டேட் வரியா இருக்கும். இப்போ இந்தியன் பேங்கோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்கும்? சென்னையில் இருக்கும். நாம் அதை தான் மெயின் பிரான்ச்சாக நம்ம நினச்சிக்கணும் சரிங்களா. உண்மையிலே இந்தியன் பேங்கோட மெயின் பிரான்ச் மும்பையில் இருக்கு. மும்பையில் இருக்கு, ஆமாம். அதுதான் மெயின் பிரான்ச். இந்த வங்கிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வங்கிகளுக்குமே தலைமையகம் மும்பையில் தான் உள்ளது. ஏன்னா அப்போதான் வந்து ஆர்பிஐ ரூல்ஸு, ஆர்பிஐயில் வரக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் கொண்டு வர முடியுங்கிறதுனால எல்லா வங்கிகளும் இங்கே தான் வச்சுருக்காங்க. குறிப்பாக நேஷனலைஸ்டு வங்கிகளோட எல்லா தலைமையகமும் மும்பையில் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு நீங்கள் டவுட்டு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்கிற பாருங்கள். மெயின் பிரான்ச் இங்கே இருந்தால் நமக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்லை சார், மெயின் பிரான்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த 1 lakh பண்ணுறவங்க வந்து மெயின் பிரான்ச் வந்து எடுத்துக்கலாம் சொல்லி கொடுத்துருந்தீங்க, அது சம்மந்தமாக கேட்குறதுக்கு நான் வந்திருக்கேன் சார். அது வந்து பார்த்தீங்க, இது முதல்ல இது பேசிக்காக ஒன்று சொல்லிடுற முடியும். அதாவது ஒரு ஸ்டேட் பேங்கு உங்கள் ஊரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், பிரான்ச் வங்கி, அதாவது இப்போ ஸ்டேட் வங்கி கிளை கருமாபுரம் அப்படின்னு சின்ன ஊரில் ஆரம்பிக்கணும்னா கூட அது ஒரு பேசிக்காக கேஷியர் சம்பளம், பில்டிங் ரெண்டு, பில்டிங் அட்வான்ஸ், கரண்ட் பில்லு, இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு பிரான்ச் ரன் ஆகிறதுக்கு மினிமம் 2.5 lakh செலவாகுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதிகபட்சம் 5 lakh வரைக்கும் போகுது. மிகப்பெரிய பிரான்ச் டவுன்ல இருக்கிற பிரான்ச்சா இருந்தா நமக்கு ரெண்டே அதிகமா இருக்கும், அதனால அதிகமா போகும். பினோ வங்கிக்கு வந்து இந்த செலவெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுங்களா, ஏற்கனவே 2-3 பிசினஸ் பண்றீங்க இல்லையா? அப்ப 2-3 பிசினஸோட சேர்த்துதான் பண்ண போறீங்க இல்லையா? இல்ல, ஆல்ரெடி நான் மதுரையில இருக்கு சார், பெரிய ஆபீஸே இருக்கு நமக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க சொல்ற பேங்க் செக்டர்ல தான் என்னோட ஆபீஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஊர்ல இருக்கிற ஆபீஸும் சரி சரி சரி. ஆமா, அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கு. அது நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, மெர்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க இண்டிவிஜுவலா தான் எடுக்கணுமா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்ல சார், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சார் அது. முக்கியமான கொண்டு போக கூடாது. ஒரு தனி நபருக்கு வருமானமும் கொடுக்கணும், அதே மாதிரி அந்த பாதுகாப்பும் கிடைச்சிக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்குறதுனால இதுல வந்து பாதுகாப்பும் கிடைச்சிக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானமும் கிடைச்சிக்கும் சார். முறை பிரகாரம் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அவரோட பேர்ல தான் இருக்கும். நீங்க வந்து இப்ப கம்பெனியா வச்சிருக்கோம் சார், ஆனா வந்து எப்படி அவரு ஒருத்தர் பேர்லயே நாங்க எப்படி பில் எல்லாம் வரது, நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவோம்? ஃபினோ பேங்க் பேர்ல வந்தாலும் அதில் வந்து பிரான்ச்சு, இப்போ இந்த ஏரியாவில் நாங்கள் பிரான்ச் வச்சுருக்கிறோம், இது ரன் ஆகுது லட்சுமி என்டர்பிரைசஸ்னு வச்சுருக்கிறோம், லட்சுமி என்டர்பிரைசஸ் 1/4 மதுரை அப்படின்னு சொல்லி போடணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி விட்டுருவோம். நாங்கள் சாஃப்ட்வேரில் ரன் ஆகிடும். சரிங்க, இல்லை இல்லை வரும்போது ஏன்னா நான் ஒண்ணு பண்றேன் சார். இப்ப சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல எதுவும் லைசன்ஸ் எதுவும் நம்ம அப்ளை பண்ணி வைக்கணுமா? அதுல ஜிஎஸ்டி அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுமா? இல்ல சார், இது வரைக்கும் ஜிஎஸ்டி தேவையில்லை. நீங்க எந்த அளவுக்கு இது பிரம்மாண்டமா பண்றீங்கிறத பொறுத்துதான் ஜிஎஸ்டி தேவைப்படும்.
அப்படியா? சரிங்க. வழிகள் நிறைய இருக்கு. சாதாரணமா நம்ம வந்து இப்ப இதுல ஒரு ட்ரையல் மாதிரி நம்ம பாக்குறதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு பணம் தேவைப்படும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அதுல? சரி, இதுல இன்வெஸ்ட்மெண்ட்னு இப்ப நீங்க பெரிய பெரிய லெவல்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி கம்பெனியா நடத்தினதுனால உங்களுக்கு சொல்றேன். மினிமம் ஒரு 25,000 இருந்தா ஒரு பில்லிங் மிஷினு, அதுல ஆண்ட்ராய்டு டேப், இதோட ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க. சரிங்க சார். லைசன்ஸும் ஃப்ரீ தான். நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு அந்த 25,000 மிஷின் வாங்கினாங்கன்னா லைசன்ஸும் ஃப்ரீ, போர்டு பேனர் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடுறோம். சரிங்க சார். இது இருந்தா போதுங்கிறது தான் எங்களோட கருத்து. அதுக்கப்புறமா நீங்க வங்கி மாதிரி நடத்துவதாக வேற லெவல்ல இருந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், அது அந்த நம்பர்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா போர்டு வேணும்னு ஒருத்தர், இதுல நாமக்கல்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா 4 அடி உயரம் 10 அடி நீளத்துக்கு போர்டு அடிச்சாரு அவர் கடை ஃபுல்லாவே. ஃபினோ பேமன் பேங்க்னு போட்டுட்டு கீழே கிளை மேலாளர்னு போட்டு இந்த ஏரியா நாமக்கல் பிரான்ச் அப்படின்னு போட்டு நல்ல பிரமாண்டமா பண்ணாரு. இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபனிங் பண்றதெல்லாம் இன்னைக்கு ஒருபடி மேல போய் அந்த ஏரியாவில உள்ள அந்த கம்பெனிகள்லாம் டெக்ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனிகளுக்கு எல்லாமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துடுறாரு. இப்ப அந்த இப்ப மத்தவங்க ஸ்டார்ட் பண்றது என்ன மைண்ட் தாட்ல பண்றது தெரியாது. எங்க கிட்ட கஸ்டமர்ஸே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல இருக்காங்க ஆல்ரெடி. அப்ப எங்களுக்கு இது ஈஸியா இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்க கஸ்டமருக்கு நீங்க வந்து இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட இப்ப எல்லா ஏரியாலையும் இப்போ எல்லா இப்போ ஒரு 20,000 பேர் விடுங்க, ஒரு 10,000 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருங்க. ஆமாங்க, ஸ்டாஃபும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் வந்து கலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு ஏஜென்சியும் இருக்கு, 4 பிசினஸ் பண்றோம், அதுல ஏஜென்சின்னு தனியா கலெக்ஷனுக்குன்னு ஆள் வச்சிருக்கோம். வெளியில வந்து ஃபீல்ட் ஒர்க்குக்கு போறவங்களும் இருக்காங்க, மார்க்கெட்டிங் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அது தனியா இருக்கு. ஃபைனான்ஸ் மாதிரி பண்றீங்களா சார்? இல்ல ஃபைனான்ஸ் இல்ல சார், சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்க. ஒருத்தங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்களோ அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்ற வேலை தான் எங்களோடது. அது சர்வீஸ் சார்ஜோட பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு, பிசினஸ் டெவலப் பண்ணி கொடுப்போம் அவங்க பிசினஸை. பிராண்டிங் அதுல கொஞ்சம் பெரிய நெட்வொர்க் இருக்கு. ஆமா சார், பிராண்டிங் பண்ணி கொடுப்போம், ப்ரமோஷன் டேபிள் டென்ட் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க பிசினஸுக்கு என்ன ப்ரமோஷன் தேவையோ அதை சொல்லுவோம். ஒவ்வொரு துறைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். அதை சின்ன லெவல்ல இருப்பாங்க, அதுல இருந்து அவங்க கடை வந்து ஒரு ஹை கிளாஸா இருக்கிற அவங்களோட இது பீப்புளுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் வேணும் இருக்கணும் அப்படின்றத கவுன்சிலிங் மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்ன ப்ராடக்டோ அதை நாங்களே செஞ்சும் கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு அந்த செட்டப்ஸ்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ப்ராஃபிட்ல இருந்து இந்த மாதிரி எப்படி இருக்கணும் வேறதான், ஏதாவது ஒரு தொழில் இருக்கிற தொழில இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுப்போம் கவுன்சிலிங் உள்பட அப்படின்னு சொல்றது வேறதான். பட் உங்களோட சேர்ந்த மக்கள், அதாவது உங்களோட அறிமுகமான மக்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இப்ப எனக்கு திருச்சியில அப்படிதான் ஒரு ஒரு பேங்க் நெட்ஒர்க் மாதிரி பண்றாங்க, அதாவது வீடு கட்டி கொடுக்கறது, கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களும் இப்படிதான் பண்ணாங்க. அவங்களோட பிரான்ச்சே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேல இருந்தது. அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி எடுத்துட்டு முதல்ல மிஷின் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 10 மிஷினுக்கு பக்கமா பெரிய மிஷினை 25,000 மிஷின் கொடுத்துருக்கோம் அவங்க பிரான்ச்சஸ்க்கெல்லாம். அந்த மாதிரிதான் சார். ஏன்னா எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பகுதி மட்டும்தான் அதுக்குள்ள நம்ம அக்கௌண்ட் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்ல இன்னும் வெளியே இருக்காங்க மத்த மாவட்டங்கள்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதெல்லாம் எல்லா ஏரியாலையுமே பண்ணி கொடுக்கலாம் சார். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து என் சுத்தியே கிடையாது, எல்லாரும் பல இடங்கள்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பண்ணுமா இங்க இருக்கிறவங்க பண்ணுமாங்கிறதுலாம் கிடையாது. கண்டிஷன், கஸ்டமர் 10 வருடாகவே வைக்கணும், கஸ்டமரோட ஃபிங்கர் பிரிண்ட் 10 வருடாக இருக்கணும், அவங்க நேரில் இல்லாம அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். இல்ல அது நேரில் எங்க ஆளுங்க போவாங்க சார், ஒவ்வொரு கஸ்டமரையும் நாங்க நேரில் சந்திப்போம். ஆனா என்ன அவங்க வெவ்வேறு தமிழ்நாட்டுல பரவலா இருக்காங்க, எல்லா இடங்களையும் இருக்காங்க சார். வட இந்தியாவில இருந்து வரக்கூடிய வட இந்தியர்கள் வந்து இந்தியாவில இங்க கோயம்புத்தூர்ல அக்கௌண்ட் நீங்க 40 அக்கௌண்ட் போய் ஒருத்தர் ஒரு கம்பெனில ஓபன் பண்ணி கொடுத்துட்டு வந்தாரு, எல்லாமே வட இந்தியர்கள். சரிங்க சரிங்க. அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு பெரிய பிரஜை, இது இந்தியாவோட லைசன்ஸ். ஏன்னா நீங்க இப்ப நம்ம இந்த 25,000 இது பண்றதுக்கு என்னென்ன கிட் சார் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க? ஏடிஎம் எதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? ஏடிஎம் கார்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்களா நம்மளுக்கு? இப்ப இந்த ஒரு சில பிரைவேட் பேங்க்ல எல்லாம் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாஸ்புக் எல்லா செட்டுமே அதோட இருக்கும். அந்த கிட்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னா ஒரு 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் வரும். ஆனா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கையோட ஏடிஎம் வந்து கொடுத்துறாங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இப்ப கஸ்டமருக்கு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறது கேக்குறீங்களா,
இல்ல உங்களை உங்களுக்கு இப்ப லைசன்ஸ் பத்தி கேக்குறீங்களா? இல்ல கஸ்டமருக்கு ஓபன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அவங்க கையில குடுக்கற மாதிரி கிட் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். இருக்கு சார், ஏடிஎம் கார்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்புக்கு, இதெல்லாமே தாராளமா நீங்க கொடுக்கலாம் சார். சரிங்க சார். எல்லாமே நான் ஆல்ரெடி அந்த இதுல ஓரளவுக்கு அந்த இதுல வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிருக்கேன். இருந்துமே உங்களை மாதிரி ஒரு ஆளுடைய அணுகுமுறையில போகும்போது கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு இந்த டீடைல் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க சார். என்ன வகை இருக்கு? சாதாரணமா ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு நாங்க வெறும் 2500 ரூபாய் கொடுத்தாருன்னா ஒரே ஒரு மந்திரடி கொடுப்போம். அவரு வந்து அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல அதை கனெக்ட் பண்ணிட்டு அவரு சாதாரணமா ரேக வச்சு எல்லாருக்கும் பணம் எடுத்து தர சர்வீஸ் மட்டும் பண்ணுவாரு. இது ஒரு கிட்டு. அடுத்து ஒரு படி மேல போய் ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு ஒருத்தர், அவரு கேட்பாரு என்கிட்ட. அவருக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ரேக வைக்கிற மிஷினு, ஒரு ஏடிஎம் மிஷின், கார்டு ஸ்வைப்பிங் பண்ற மிஷினு, பிளஸ் லைசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து 6500 ரூபாய்க்கு கொடுப்போம். இது ஒரு கிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் வைக்கிற டிவைஸ்லயே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 6500 ரூபா ஃபிங்கர் வைக்கிற டிவைஸ் மட்டுமே 6500 ரூபா. அது வந்து ப்ளூடூத்ல வரும். அதாவது ரேக வைக்கிறது இது கேபிள் வராம ப்ளூடூத்லயே கனெக்ட் ஆகுற மாதிரி வந்துடும். நமக்கு ப்ளூடூத் இது கீபோர்டு, ப்ளூடூத் மவுஸ் இதெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ப்ளூடூத்லயே வந்துடும் அது. இதை விட்டா பாத்தீங்கன்னா ஒரு 14000 ரூபாயில இருக்குது. அதுல உங்களுக்கு ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட், ப்ளூடூத் பிரிண்டரு, லைசன்ஸ், ஏடிஎம் மிஷினு, இது எல்லாமே செட்டா வரும். இதை விட்டாதான் அடுத்து நான் உங்ககிட்ட சொன்னது 25000 ரூபாயில இருக்கு. அதுல எப்படி இருக்கும் மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ் கண்டக்டர் வச்சிருக்காரு பாருங்க, பெரிய மிஷின் டேபு. ஒரு தாலுகாவுக்கு ஒரு பிரான்ச் சொல்லுவாங்க. அந்த பிரான்ச் மெயின் பிரான்ச் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 20 வகையான கிட்டு வரும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறுபடும். அதுக்கு வந்து உங்களுக்கு லேப்டாப்பு, அடுத்து பிரிண்டரு, அடுத்து உங்களுக்கு நீங்க வச்சிருக்க அந்த மெயின் பிரான்ச்சுக்கான கேமரா எங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஏதாவது அவங்க அது இது பண்ணிப்பாங்களா? இல்ல இல்ல, கண்டிப்பா அந்த பேக்கேஜ் தான் வாங்கிடணும். ரிலீவ்டு இல்ல, அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க ஆரம்பத்துல ஒரு நார்மல் பிரான்ச், ஒரு இந்த ஆர்டினரி பேக்கேஜ் வாங்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பேக்கேஜ்லயே நீங்க அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேணா அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சு சார், புரிஞ்சு. அது ரன் ஆகுறத பார்த்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது மார்ஜின் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தின் மார்ஜினா இருக்கனால இவங்களால அந்த கேஷ் சர்க்குலேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தெரியல. ஆனா நாங்க ஆல்ரெடி வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 40 to 50 crore, 50 lakh வந்து பண்ணுவோம் பெர் மந்த். அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அப்புறம் 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட் இருக்குது,
சரிங்க சார். ஒரு 100 ரூபாயில கூட அக்கௌண்ட் இருக்கு சார், ஆரம்ப அக்கௌண்ட்னு. அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஏடிஎம் கார்டு வராது. அது சும்மா அந்த கிராமப்புறத்துல ரொம்ப வயசானவங்க 100 நாள் வேலை இதுல பண்றவங்களோட பைசா எடுக்கிறது அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு என்ஆர்ஐ அமௌண்ட் கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே நாங்க ஃபினோவுக்கு அனுப்பிச்சு விட்றோம்னு சொல்றாங்க. அதனால நம்ம அந்த அக்கௌண்ட் வந்து இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு அந்த பணம் எடுத்து தர முடியுமா சார்? ஆ, எடுத்துடலாம் சார். எல்லா வகையான பணமும் எல்லாருக்கும் நீங்க எடுத்துடலாம் சார். அவங்களுக்கு இவங்களுக்குலாம் கிடையாது. அவங்க என்ன பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தாலும் சரி, ஆனா நம்ம அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுத்துறோம். ஆல் பேங்க் அக்செப்டட். அதே மாதிரி எந்த பேங்க்ல இருந்தாலும் அந்த பேங்க்குக்கு நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். கண்டிப்பா. சரிங்க சார், எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க சார். நான் என்ன பண்ணனும் அப்படிங்கற டீடைல் கொடுங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளவு எடுத்துக்கும் அப்படிங்கறதையும் எனக்கு கொடுத்துருங்க. அந்த நாளைக்கு வந்து பேமெண்ட் கூட நான் அனுப்பி எந்த இதுல பண்ணனும்னு சொல்றீங்களோ அந்த இதுல பண்றேன் நான். சரிங்க சார். இல்ல இல்ல, நீங்க உங்க பேக்கேஜ் தான் முதல்ல முடிவு பண்ணணும். நீங்க இப்ப நார்மலா நான் சொன்ன அந்த 2500 ரூபாயில பண்ண போறீங்களா, இல்ல 25,000 பண்ண போறீங்களா, இல்ல 1 லாக்ல பண்ண போறீங்களா, எந்த பேக்கேஜ் முடிவு பண்ணீங்கன்னா நான் அதை அனுப்பி வைக்கிறேன். இந்த பேக்கேஜ்ல இது இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த டீடைல் அனுப்பினீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன். டீடைல் அனுப்புறேன், இங்கிலீஷ்ல இருக்கு, பரவாயில்லையா படிச்சுக்கிறீங்களா? இல்ல சார், ஓரளவு நாலேஜ் இருக்கு சார், நான் படிச்சிருக்கேன். எல்லாமே அது இருக்கு, அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் பேங்க பத்தி சேஃப்டிக்கு பயப்பட வேணாம், ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் இயங்குது சார். நான் அது ஆல்ரெடி உங்களோட போர்ட்டல்ல பாத்துட்டேன். ஓகே ஓகே, நான் உங்களோட ஐபிஓ டீடைல் எல்லாமே இப்ப பாத்துட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் வரேன் நான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சரிங்க சார், ஓகே. அதனால அத பத்தி எனக்கு நிறைய விவரங்கள் தேவையில்ல, நம்பிக்கையை பத்தின விஷயங்கள் எனக்கு தேவையில்ல. என்ன பண்ண முடியும், நம்ம எவ்வளவு லாங் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப தின் மார்ஜின்றது வந்து சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க. இப்ப நாங்க வந்து ஸ்டீல் பிசினஸ் பண்றோம் சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா டன்னுக்கு வந்து 200-300 தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா அமௌண்ட் வந்து ஒரு லோடு வந்து பாத்தீங்கன்னா 25-30 லட்சம் ரூபாய் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 25-30 லட்சம் ரூபாய் வர்ற ஒரு லோடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000-15,000 தான் ப்ராஃபிட் கைக்கு மிச்சமாகும். ஆனா அந்த ஒரு லோடு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து முடிஞ்சு பெரிய அமௌண்டா இருக்கும். ஆனா மார்ஜின் வந்து தின் மார்ஜினா இருக்கும். அது மாதிரிதான் நீங்க தின் மார்ஜின் சில பேர் வந்து ஒரு பிசினஸ் நாங்க அடிஷனலா வேற சர்வீஸும் பண்றோம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% எங்களுக்கு கைக்கு மிச்சமாகுது. செலவு வந்து 60% தான் இருக்கும் அதுல. அதுல ஓவரால் வந்து எங்களுக்கு மிச்சமாகற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40% மிச்சமாகும். ஆனா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்காது. அத ஒரு 5-3 லட்சம் உள்ளதான் மந்த்லி டர்ன்ஓவரே ஆகும் அதுல. சார் இங்க பாருங்க சார், உங்களுக்கு வந்து மதுரை மதுரை இது திருச்சி கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து பெரிய மார்க்கெட் சார். என்னன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு 184 கலெக்ஷன் இதுல வச்சிருக்காங்க. 184 கலெக்ஷன் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்ல எல்என்டி, பஜாஜ், முத்தூட்டு, ஸ்ரீராம், இந்த மாதிரி பெல்ஸ்டார் நிறைய கம்பெனிகள் இருக்கு. அதுதான் 184 கம்பெனிகள் இருக்கு. இந்த 184 கம்பெனிகள்ல இப்ப எல்என்டி எடுத்துக்கங்க மாதிரி எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது அவங்களோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா, இப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசத்துல குறைஞ்சது வந்து ஒரு 20 கோடி வரைக்கும் வரும் கலெக்ஷன் மட்டுமே. அவ்வளோ லோன் கொடுத்துருப்பாங்க வெளியில, அந்த லோன் எல்லாம் வசூல் பண்ணிட்டு வருவாங்க. அப்ப வசூல் பண்ணிட்டு வரவங்க நைட்டு 8-9 மணிக்கு வராங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா 10 லட்சத்தை நீங்க வந்து உடனே நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வந்து அதை எடுத்து அதுல நிறைய ரிஸ்க் எடுத்துலாம் பண்றது கிடையாது. முன்னாடி உங்க 10 லட்சத்தை காலையில கொண்டு போறீங்க, இந்தியன் பேங்க்ல ஸ்டேட் பேங்க்லயோ கொண்டு போய் பினோவோட பார்ட்னர் பேங்க் அக்கௌண்ட்ல கட்டிடுறீங்க, உங்களோட வேலெட்டுக்கு லோட் பண்ணி விட்டுருவாங்க அவங்க. ஈவினிங்க எல்என்டில இருந்தோ, பஜாஜில இருந்தோ, ஸ்ரீராமில இருந்தோ, முத்தூட்ல இருந்தோ, வயா ஃபைனான்ஸ், ஜனா ஃபைனான்ஸ் எதுல இருந்தாவது அவங்க ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு வராங்கன்னா, அவங்க எடுத்துட்டு வர 10 லட்சத்தை கையில வாங்கிக்கிட்டு 10 லட்சத்தை நீங்க பில் எடுத்து கொடுத்தீங்கன்னா 2,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம். அது மாதிரிதான் சார் நம்ம பிசினஸ். ஓகே ஓகே ஓகே. ஆனா ஒரு நாள்ல வந்து 20,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துட்டோம், நாங்க அந்த வேலையை முடிச்சிருவோம் அவ்வளவுதான். ஒரு பெரிய இன்கம், அதாவது அவங்க யாரு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட்டர் தரேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே மெர்ச்சன்ட் கொடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க கைட் பண்ற ஒர்க் தான் பண்றீங்க. அப்ப கைட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் சார் இது. கைட் பண்றதுதான் உலகத்துல வந்து எல்லாராலையும் செய்ய முடியாத வேலை. ஏன்னா நாங்க
பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கணும் சார். ஆ அதே 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 உண்மைதான் சார். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலையும் அதுதான், ரொம்ப ரொம்ப வந்து எல்லாராலையும் செய்ய முடியாத வேலையும் அதுதான் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கைட் பண்ணணும் அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் முதல்ல நாம தெரிஞ்சிருந்தா தான் அடுத்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஒரு விஷயத்த நம்ம என்ன நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நேராக போவாங்க, உடனே ஒரு அந்த ஒரு பக்கம் கதவு மூடப்பட்டிருக்கும், ரைட் ஓகே இந்த பிசினஸ் அவ்வளோதான், இனிமேல் வந்து நம்ம வேற பிசினஸ்க்கு போக வேண்டியதான் அதோட வந்துருவாங்க. அடுத்த சிந்தனையே இருக்காது அவங்களுக்கு, இந்த பிசினஸ்ல ஏன் இது மூடி இருக்கு, நம்ம செலக்ட் பண்ணி தானே வந்தோம், அடுத்த கதவு எந்த பக்கம் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணி அந்த பிசினஸ்ல போகணும், அதில் நம்ம வெற்றி அடையணும், இல்லை நம்ம கரெக்ட் பண்ண அதாவது நம்ம செலக்ட் பண்ண பிசினஸ் கரெக்டு தானா, இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சிந்தனையே பண்றது கிடையாது, வந்துருவாங்க அவ்வளவுதான். பட் ஆனா யாரு நிறைய வந்து கனவுகள்ல இருக்காங்க சார், அது அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கனவுகள் நிறைய காண்றாங்க. இது நிறைய பேரு நம்ம மக்கள் சொன்ன கேட்க மாட்டாங்க, இந்த கிரிப்டோ கரன்சில போறது ஷேர் மார்க்கெட்ல போறது சார், அது உழைக்காம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க சார். இல்ல சார், நான் ஒரு பேர் சொல்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பினோல நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் ஒருத்தர், நல்ல பேங்க் ஸ்டாஃப் தான், ஒரு பேங்க் ஸ்டாஃப் சார், ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்டாஃப், ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நம்ம வீடியோ எல்லாம் பாத்துட்டு சார் பரவாயில்ல, இது எல்என்டி மூலமா எனக்கு நல்ல இன்கம் வரும் போல் இருக்கு, நான் இதை லைசன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸஸ் பேர்ல லைசன்ஸ் எடுத்துக்கிட்டாரு, ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் சொல்லவானா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா, எடுத்துட்டாரு. நான் எனக்கு டெய்லி டவுட் கேட்பாரு சார், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். முதல்ல ஒரு 2 லட்சம் ரூபா கையில வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்என்டி காரங்களை வாட்ச் பண்ணி அவங்களுக்கு டெய்லி 2 லட்சம் ரூபா கட்டி கொடுத்தாரு. 2 லட்சம் ரூபா கட்டி கொடுக்கும்போது 300 ரூபா வரைக்கும் தான் கமிஷன் கிடைக்கும். 2 லட்சம் ரூபா இவர் பேங்க்லேயே இருக்கிறதுனால பஞ்சாப் நேஷனல் பேங்க் பின்னோட பார்ட்னர் பேங்க் அதுலேயே பணத்தை லோடு பண்ணிடுவாரு, லோடு பண்ணிட்டு போயிட்டு பில் அடிச்சு கொடுத்துருவாரு, வேலை மட்டும்தான், அதுக்கு ஒரு 300 ரூபா கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் வந்து என்ன பண்ணாரு, ஒரு கட்டத்தில் வந்து எல்என்டி காரங்க அவருக்கு கொஞ்சம் இன்கம் நிறையா வருது, பரவாயில்ல 2 லட்சத்துக்கு 300 ரூபா அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 10 லட்சம் பண்ணோம்னா என்னாச்சு, பரவாயில்ல நல்லா இருக்கு, 1500 ரூபா டெய்லி இன்கம்னா மாதம் 45000 ரூபா வருது, நம்ம சம்பளமே இந்த லெவலில் தானே வருது அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி தாட்டு போணுச்சு. அப்போ போகும்போது என்னாச்சுன்னா அவர் வந்து அமௌண்ட்டு நல்லா இருக்கு, அமௌண்ட் நம்ம மார்னிங்கே வந்து டெபாசிட் பண்ணி வச்சா தான் ஈவினிங் வந்து நமக்கு அவங்க பணத்தை கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு போவாங்க. அவர் டெபாசிட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் 10 லட்சம் அவர் என்ன பண்ணார், என்கிட்ட கால் பண்ணி நல்லா பேசுவார், பில் எப்படி அடிக்கிறது எல்லாமே நான் தான் ஒரு 2 மாசம் எம்எஸ் பின்னோட இருக்கிறவங்க, நம்மகிட்ட 1 மாசம் 2 மாசம் நம்ம லைன்ல தான் இருப்பாங்க, நம்ம சொல்லி கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொன்னாரு சார், ஒரு 5 லட்சம் ரூபா எங்கேயாவது கடன் இருந்தா வாங்கி கொடுங்களேன், நான் எல்என்டி நல்லா பண்றேன் சார், பிடிச்சி வச்சிருக்கேன் சார், எல்என்டி கட்டுறதுக்கு டெய்லியும் 10 லட்சம் வரைக்கும் ஆளெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறேன், நான் ஏதாவது பார்த்து தரேன் சார், நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. என்ன சார் எனக்கு ஒரு ஷாக் ஆகி போச்சு, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நீங்க வங்கியில வேலை செய்யறீங்க, நீங்க ஒரு லோன் போட்டு பண்ணலாமே சார், ஒரு 10 லட்சம் ரூபா லோன் போட்டு பண்ணுங்களேன், பாதுகாப்பான பிசினஸ் தானே இது, இதில் உங்களுக்கு எந்த இடத்துல நஷ்டம் நீங்கள் சொல்லுங்கள், பாதுகாப்பாக இல்லையா அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பு சார்ன்னாரு. அப்போ உங்களுக்கே பாதுகாப்புன்னு தெரியும்போது ஏன் சார் நீங்கள் ஒரு லோன் போட்டு பண்ணுங்கள் சார் அப்படின்னு, லோன் ஏற்கனவே நான் 20 லட்சம் போட்டு ஒரு வேலை செஞ்சுட்டேன் சார் அப்படின்னாரு. என்ன சார் 20 லட்சம் போட்டிங்கன்னா அதில் லாபம் வந்திருக்கும்ல, அதை எடுத்து செய்ய வேண்டியதானே அப்படின்னு. அப்போ தான் சொன்னார் ஷேர் மார்க்கெட்டில் விளையாண்டுட்டேன் சார் அப்படின்னாரு, எல்லாம் போயிடுச்சு சார் அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு, ஏன்யா ஒரு 20 லட்சம் ரூபாங்கிறது அப்படி சர்வ சாதாரணமாக ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு குதிரை பந்தயம், அது குதிரை ஓடுனா தான் பணம், படுத்தா பணம் கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கிறச்ச எந்த தைரியத்தில் 20 லட்சம் ரூபா இப்படி வச்சு விளையாண்டிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் சார், இதெல்லாம் நியாயமா சார், நீங்கள் ஒரு இப்படி பண்ணுறீங்களே இது நியாயமா அப்படின்ட்டு ரொம்பமா வருத்தப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் அவரோட டிஸ்ட்ரிக்டில் எல்என்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் நான் தேடி பிடிச்சி அப்புறமா ஒருத்தர் வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன், இவர் நல்லா கேளுங்க, அதுக்கப்புறமா புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் எல்என்டி கேட்டீங்கன்னா அவர் 10 லட்சம் ரூபா கையில் வச்சிருக்காரு காசு, எனக்கு சேஃபான பிஸ்னஸ் வேணும் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு இவரோட நம்பர் கொடுத்து அந்த எல்என்டி கஸ்டமர் மட்டும் கொடுங்க சார், நீங்கள் என்னைக்கு பணம் ரெடி பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிங்க, அது வரைக்கும் இவர் பண்ணுறேன்னு ஆர்வப்படுறாரு சார், கொடுங்க சார் அப்படின்னு கேட்டது. கொடுக்கவே இல்லை சார், நம்பர் கொடுக்கல சார், இந்தா கொடுக்குறேன் இந்தா கொடுக்குறேன்னு கொடுக்கவே இல்லை சார், ஏன்னா அவங்க லாபம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறது தான் ரைட்டு தான், ஆனால் அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறது அந்த இடத்துல துரதிருஷ்டமாக இருந்தது. இப்போவும் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த நான் போட்ட புதுசாக ஒருத்தர் தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு இப்போ தான் எல்என்டியில் போயிட்டு டெய்லி 7 லட்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்எஃபிஷியலான பிஸ்னஸ்ங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி நல்லா செலக்ட் பண்ணும், குறிப்பாக நஷ்டம் இல்லாத ஒரு பிஸ்னஸ் தான் தேர்ந்தெடுக்கணும் யாராக இருந்தாலும். நீங்கள் பிஸ்னஸ் லாபம் வரலைன்னாலும் சரி சார், எந்த தொழிலையும் லாபம் வரலைன்னாலும் சரி,
நஷ்டம் வரக்கூடாது. உங்களுடைய முதல்ல வந்து அழிக்காம இருக்கிற பிசினஸ் கண்டிப்பா சார். பினோல உங்களுக்கு ஒரு முதல்ல அழிக்காது சார். நிறைய பேருக்கு வந்து விவரம் சொல்றோம், எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நாங்க அதை அட்வைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு பாருங்க. அதனால ஓரளவுக்கு சில தகவல்களை எடுத்து வச்சிருப்போம் நாங்க சார். நான் வந்து இது வரைக்கும் எந்த ஃபீல்ட பத்தி யாருக்கும் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன் இந்த ஃபீல்டு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, இது வரைக்கும் பணத்தை வச்சு பணமா பணம் பார்த்தவங்களுக்கு தான் இது வரைக்கும் நஷ்டம் வரல. ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்றது, அந்த காலத்துல அந்த மாதிரி வட்டிக்கு கொடுப்பாங்க, பணத்தை பணம் வச்சிருந்தவங்க இன்னைக்கு வட்டிக்கு கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க வசதி ஆயிட்டாங்க, அவங்க பெரிய பணக்காரங்கப்பா சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இன்றளவும் இருக்குது, பணம் கடன் கொடுக்கறது வட்டி வாங்குறது, இந்த அதனால பெரிய ஆளுங்களா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் இத வந்து வங்கி மூலமா நம்ம செய்யற ஒரு அற்புதமான பிசினஸ் தான் இது. பணம் தான் நம்ம பணம் தான் கைப்பணம் தான். நம்ம கையில 10 லட்சம் இருந்துச்சுன்னா மாசம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கக்கூடிய வங்கி கொடுத்துருக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட் வங்கிய ஒரு 2000 பேர் இருக்கிற இடத்துல போய் வங்கி ஆரம்பிக்கணும்னா நிறைய செலவுகள் எக்ஸ்பென்சஸ் பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனா பினோவுக்கு அந்த பேசிக் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க தான் வங்கி முதலாளி, அங்க நீங்க தான் இன்வெஸ்டர், நீங்க காட்டுறது தான் அங்க இடம், நீங்க வைக்கிறது தான் போர்டு. நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்லா இருக்கு சார். ஆனா இப்ப நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து நல்ல ஒரு இது இருக்கும் சார். உடனே எதிர்பார்க்க கூடாது சார். இங்க பிரச்சனை அதுதான், காலையில பணம் போட்டா சாயந்தரம் வந்து அப்படி அள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல சார், நான் சொல்லுவேன், சில பேர் என்ன சார் கமிஷன் வந்து 1000 ரூபாய்க்கு 2 ரூபா தான் இருக்கு சார், இது பேங்க், நீங்க வந்து இதுக்கு வட்டி கொடுக்க போல, வட்டிக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒருத்திட்டு பணம் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்டே கூட கொடுத்துட்டு 10 நாள் கழிச்சு அர்ஜென்ட்னு கேளுங்க, ஐயோ நாளை காலையில தரணே நாளா நீங்க தரணேன்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளவோ பேர் வட்டி கொடுத்தவங்க ஏமாந்த காலங்கள்லாம் உண்டு, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு. ஆனால் இது வந்து பேங்கிங் செக்டர் சார், உங்களுக்கு கொடுக்கறன்னா கொடுக்கணும் சார். இதுல இப்போ நீங்க பேங்க்ல ஒரு 1 கோடி பணம் வச்சிருக்கீங்க சார் பேங்க்ல, நாளை காலையில போய் கேட்டா பேங்க் தரமா தராதா உங்களுக்கு? ஆனால் அந்த பிரான்ச் கேஷ் வரவழைச்சு உங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? இல்ல வரவழைச்சு கொடுத்துருவாங்க சார். கொடுத்துதானே ஆகணும், இதுல உறுதி இருக்குதா இல்லையா நமக்கு? பாத்து நீங்க வந்துட்டு ஒரு சாதாரண ஆளுகிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த மாதிரி உறுதியா நம்மளால வாங்கிப்பட முடியும் அப்படின்னு நம்ப முடியுமா சார்? அவங்ககிட்ட சொத்தை கூட இருக்கட்டும் சார், நீங்க அந்த சொத்தை வித்து கொடுத்துங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம், கொடுத்துருவாங்களா பாப்போம், அந்த காசை கொடுக்க மாட்டாங்க சார். ஆனாலும் வங்கிங்கிற ஒரு செக்டர் மிகவும் ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால இதுவரை எந்த மக்களையும் வங்கிங்கிற ஒரு வங்கின்னு ஆரம்பிச்ச எந்த நிறுவனமும் ஏமாத்தினதும் கிடையாது, இதுக்கு மேலையும் ஏமாத்த முடியாது. ஏன்னு கேளுங்களேன், 2016 பேடிஎம் பேமெண்ட் வங்கி, பினோ பேமெண்ட் வங்கி, ஏர்டெல் பேமெண்ட் வங்கி, போஸ்டல் பேமெண்ட் வங்கி, இவங்க 4 பேரையும் தான் கவர்மெண்ட் உருவாக்கணுச்சு புதுசா வங்கியா. நீங்க எல்லாருமே ஒரு 5 வருஷத்துக்கு பேமெண்ட் வங்கியா செயல்படுங்கப்பா, 5 வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பா பண்ணீங்கன்னா அப்புறம் லோன் கொடுக்குற அப்ரூவ் கொடுத்து ஷெட்யூல்டு வங்கியா மாத்திரம்னாங்க. அந்த வகையிலயும் நம்ம 2021 மார்ச் மாசம் ஷெட்யூல்டு வங்கியா மாறியாச்சு. ஆனால் நேற்று காலையில நியூஸ்ல பாருங்க பார்த்தேன், பேடிஎம் வங்கிய புது வாடிக்கையாளர்களை யாரையும் சேர்க்க வேண்டாம் என்று ரிசர்வ் வங்கி ஆர்டர் செய்துள்ளது. ஏனென்றால் இதுவரை அவங்க ஓபன் பண்ண அக்கௌண்ட்டுக்கெல்லாம் சரியான கணக்கு வழக்குகள், சரியான கேவைசி, யார் பணம் அனுப்புறா, எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுதுன்னு சரியான கணக்கு வழக்குகள் சரியா இல்லாததால், நீங்க சரியா பார்க்காததால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. பார்த்து முடிக்கும் வரை நீங்க புது கஸ்டமரை ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க சார் ஆர்பிஐ. அதுபோலதான் சார் எல்லா வங்கிகளையும் கவனித்து கொண்டுதான் இந்த வங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏர்டெல் பேமெண்ட் வங்கியில வங்கி வந்த புதுசுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிச்சு விட்டா அடுத்த மாசத்துல இருந்து கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் பினோ வங்கிக்கு வந்துடும். இந்த முறையை பயன்படுத்தி ஏர்டெல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆதார் சீடிங்கை டிக் அடிச்சுட்டு எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப ஏர்டெல் யூஸ் பண்ண ஒரு மெத்தட் என்னன்னா, அக்கௌண்ட் நம்பரே அவங்களோட ஒரு சிம் வாங்கணும், அந்த மொபைல் நம்பர் தான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்படிதான் ஏர்டெல் பேமெண்ட் வங்கி கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சப்சிடி எல்லாமே இப்ப நான் இருக்கிறேன், ஒரு ஏர்டெல் சிம் வாங்குறேன் பேமெண்ட் வங்கி அக்கௌண்ட்டுக்காக, என்னுடைய கவர்மெண்ட் சப்சிடி இப்ப வந்து என்னுடைய கேஸ் மானியம் போய் அதுல ஒரு 3000 ரூபாய் மாட்டிச்சு. இப்ப நான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியல. ஏன்னு கேட்டா, நீங்க ரீசார்ஜா பண்ணி அந்த காசை கழிச்சிங்கன்னு ஏர்டெல் சொல்லுது. ஏன்னா மொபைல் நம்பர்ல தானே ஏறி இருக்குது. இல்ல இது அறிவிப்பு இல்லாம பண்றாங்க சார். அந்த கேளுங்க, ஏன்னா என் மொபைல் பேங்க் இந்த நம்பர் கிடையாது, இன்னொரு நம்பரு, அது வந்து பாத்தீங்கன்னா அதுல
அதுல அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தது பீம்ல, அதுல தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம். இல்ல இல்ல நான் உங்களுக்கு அவங்களே வந்து எங்கிட்ட எந்த அப்ரூவலுமே வாங்காம எனக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட், நல்லா கேளுங்க. இந்த மாதிரி செஞ்சதும் ஒரு தப்பு. அடுத்தது உங்க சப்சிடியை உங்க அனுமதி இல்லாம ஆதார் சீடிங் கொடுத்து அவங்க இதுக்கு வர வச்சது ரெண்டாவது தப்பு. அதுக்கு அடுத்த தப்பு, நீங்க இதை ரீசார்ஜா பண்ணிக்கு சொன்னது மூணாவது தப்பு. ஒரு ஒருவருக்கு தொடர்ந்து வழக்கின் மூலமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏர்டெல் பேமெண்ட் பேங்குக்கு ஃபைன் போட்டாங்க சார், கோடிக்கணக்கில் ஃபைன் போட்டாங்க. யாரை கேட்டுட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க, நெட்ஒர்க் பண்ணுறவங்க நீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து வங்கி செக்டார் கொடுத்தோன்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. இப்படி பண்ணாமல் மக்களை ஏமா, மக்களோட முன்னின் புற அனுமதி இல்லாமல் நீங்கள் பண்ணினது தப்புன்னு சொல்லி ஒரு ஃபைன் போட்டு கொஞ்ச நாள் வந்து ஏர்டெல் மேலே இன்னும் கூட அந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா முடியல, ரொம்ப நாள் ஏபிஎஸ்ல பணம் எடுக்கிறதுக்கு அப்ரூவ்டே இல்லாம தான் இருக்குது இந்த இதுல ஏர்டெல்ல. இல்ல இது நானே அனுபவிச்சிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. இது ஆரம்பத்துல பேமெண்ட் வங்கி வந்த புதுசுல 2017 இந்த சம்பவம் நடந்தது. பின்னாடி வர காலத்துலலாம் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பாக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஆதார் சீடிங். அதுல வந்து இட் வில் பி கம் ஆல் கவர்மெண்ட் சப்சிடி ஃபார் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பாக்ஸை டிக் அடிச்சுட்டிங்கன்னா கஸ்டமர் இதுவரை இந்தியன் பேங்க்லயோ மற்ற வங்கிலேயோ வாங்கிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் அடுத்த மாசத்தில் ஃபினோ வங்கிக்கு மாறிவிடும். ஆகையால் இதை வந்து திஸ் நியூஸ் இஸ் கஸ்டமர் நாலேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். கஸ்டமரோட நாலேஜோட டிக் அடிங்க. கஸ்டமர் ஏற்கனவே இந்தியன் பேங்க்ல வாங்கிட்டு இருக்காருன்னா அவரை கேட்கணும், அம்மா நான் அந்த மாதிரி பேங்க் ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க என்கிட்டயே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு டிக் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதுலயே இருக்கு. அது மாதிரி இவங்க இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெரும் பேமெண்ட் வங்கியா வந்தவங்களையே நூக்கன் கார்னர்ல கவனிச்சுட்டு இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுல பாருங்க, நம்ம நாலு பேர் வந்ததுல போஸ்டல் பேமெண்ட் பேங்க் மட்டும்தான் எந்த கம்ப்ளைண்டும் இல்லாம இருக்கு. ஏன்னா போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல அதிகம் வந்து அவங்க இதை கவனம் செலுத்தல. அது இன்னொரு காரணம் என்னன்னா அவங்க அந்த போஸ்டலுக்கு அதுலயே வேலை நிறைய இருக்கு, அந்த வேலையை பார்க்கவே சரியா இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்க போஸ்ட்ல ஏற்கனவே இருக்கிறவங்களே நீங்க இதையும் பாருங்க, ஒர்க்கு பேமெண்ட் ஒர்க்கையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க அதிகமாக கவனம் செலுத்தாததுனால அதுவும் மக்கள் மத்தியில அப்படியே இருக்கு. அடுத்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் நெட்ஒர்க் நிறுவனமா வந்தாங்க, அவங்க சிம் கார்டு நிறுவனமா வந்ததுனால இந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆனதுனால அதுல இருந்து மக்கள் வந்து அது கொஞ்சம் அதுவும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பேடிஎம் பேமெண்ட் பேங்கும் நார்மலா அவங்க ரீசார்ஜ் கம்பெனியா தான் ஸ்டார்டிங்ல வந்தாங்க, அப்படிதான் இருக்கு. ஆனா ஃபினோ வங்கி வங்கி என்று நேரடியாக வந்தது, அதனாலதான் சிறப்பா செயல்பட்டு 2021 மார்ச் மாசத்துல ஷெட்யூல்டு வங்கிங்கிற அந்தஸ்து வாங்கிச்சு. ஷெட்யூல்டு வங்கினா என்ன அப்படின்னா தாராளமாக நீங்க பாஸ்புக் தரலாம், ஏடிஎம் கார்டு தரலாம், உங்க பாஸ்புக்கை எடுத்துட்டு போயிட்டு ஒரு என்ஆர்ஐக்கு ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்துக்கு போய் ஒரு அம்மா கொடுத்ததுன்னா அக்செப்டட் செய்ய வேண்டும். அப்படி அக்செப்ட் செய்வதற்கு பேரு தான் ஷெட்யூல்டு வங்கி, ஓகேங்களா?